வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபேமிலியோடு ஷீரடி சாய்பாபா டூர் போகணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இவங்க ஜஸ்ட் 9990க்கு உங்களுக்கு ஃபுல் பேக்கேஜ் பண்ணித்தராங்க. போக ஃப்ளைட் டிக்கெட், அங்கே நீங்கள் சுற்றி பார்க்குற சைட்சீயிங், தென் அங்கே தங்குற ஹோட்டல்ஸ் எல்லாமே இவங்க அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் கைண்ட்லி காண்டாக்ட் ஜாலி ஹாலிடேஸ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சாய் மகேஷ் பேசுகிறேங்க. வெல்கம் டு அவர் சேனல் பெஸ்ட் பட்ஜெட் ஹோம்ஸ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கணும்னா தாம்பரம் பக்கத்தில் இருக்கிற நியூ பெருங்கல்தூர் தாங்க. ஸோ நியூ பெருங்கல்தூன்ற ஏரியா நான் சொல்லி தெரியணும் அவசியம் கிடையாதுங்க, ஏன்னா அது ஆல்ரெடி நல்லா ஃபேமஸான ஏரியா. உங்களுக்கே தெரியும், நீங்கள் வெளியூர் போக எது வந்தாலும் பஸ்ஸு இங்கே வந்து தாங்க நீங்கள் ஏறணும். ஸோ கோயம்பேடுக்கு அடுத்தபடியாக பெரிய பஸ் நிலையம் வர ஒரு ஏரியாங்க. இப்போ நியர்பை கூட உங்களுக்கு பெருசாக வண்டலூர் பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணின்னு இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் அது ஒரு 1 இயரில் முடிஞ்சிடும் அந்த ப்ராஜெக்ட்டு. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டும் வந்துச்சுன்னா நல்லா டெவலப் ஆயிருங்க. ஸோ இங்கே தான் இந்த ஃப்ளாட்ஸ் இருக்குது, கிட்டத்தட்ட 1 ஏக்கருக்கு இருக்குங்க இந்த ஃப்ளாட்ஸு. இது வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து உங்களுக்கு 2 கிலோமீட்டரில் தாங்க இருக்குது இந்த ஃப்ளாட்ஸு. இப்போ பெருங்கல்தூர் பக்கத்தில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஸ்ரீராம் ஐடி சிட்டி இருக்குது, தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் கோயில்னு பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன் கோயில், சூராத்தம்மன் கோயில், ஸ்ரீனிவாசா பெருமாள் கோயில் இருக்குங்க, ரொம்ப ஃபேமஸான கோயில். தென் உங்களுக்கு ஸ்கூல்ஸுன்னு பார்த்தீங்கன்னா சென்டானி ஸ்கூல், சென்ட் ஜான் ஸ்கூல், எபினேசர் ஸ்கூல், விவேகானந்தா வித்யாலயா ஸ்கூல் இருக்குங்க. ஹாஸ்பிட்டல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்னை அருள் ஹாஸ்பிட்டல், காமாட்சி ஹாஸ்பிட்டல் இருக்குங்க. இதை தவிர உங்களுக்கு நியர்பையே பார்த்தீங்கன்னா நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்குங்க. அது இல்லாத உங்களுக்கு எல்லா பேங்க்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ பெருங்கலத்தூர்லேயே வந்துருச்சுங்க. ஆக்சிஸ் பேங்க், ஐசிசி பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், எஸ்பிஐ பேங்க், எல்லா விதமான பேங்க்ஸு, உங்களுக்கு எல்லா விதமான சர்வீசஸும் உங்களுக்கு வந்துருச்சுங்க. ஸோ நியூ பெருங்கல்தூர்ன்றது அப்கமிங் நல்லா டெவலப்பிங் ஆகிற ஒரு ஏரியாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வந்திருக்குங்க இந்த ஏரியாவில். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றி அப்பார்ட்மெண்ட்ஸு, ஃப்ளாட்ஸு எல்லாமே உங்களுக்கு இருக்குங்க. ஸோ எப்படி நங்கநல்லூர், அண்ணா நகர் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்கோ அதே போல் தாங்க பெருங்குளத்தூர். இங்கேருந்து உங்களுக்கு வண்டலூர் கிட்ட இந்த சைடு போனீங்கன்னா உங்களுக்கு தாம்பரம் கிட்டங்க. ஸோ இந்த இடத்துல தாங்க இந்த ஃப்ளாட்ஸ் இருக்குது. இங்கெல்லாம் ஃப்ளாட்ஸுன்றது இப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயங்க, ஏன்னா எல்லா இடமும் இப்போ ஆல்ரெடி ஃபுல்லாகிடுச்சு. அண்ணா நகரில் ஒரு ப்ளாட்டோட ரேட் எவ்வளோ போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சுக்கு தாங்க இங்கேயும் போகுது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு சஜஸ்டபுளான ஒரு ப்ளாட்டுங்க இது. ஸோ இப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்தில் நல்லா உணவு டெவலப் ஆகி நீங்கள் சேல் பண்ணும்போது நல்ல ஒரு ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்குங்க. அது இல்லாத உங்களுக்கு வந்து 80% அளவுக்கு உங்களுக்கு வந்து லோன் வந்து பேங்க்கில் அரேஞ்ச் பண்ணி தரதுனால ஸோ நீங்கள் பேங்க் மூலியமாகவே போய்ட்டு இந்த ப்ளாட்ஸ் வாங்கலாங்க. ஸோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரெடியாக இருக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட 1 ஏக்கரில் 2 ப்ளாட் வந்து புக் ஆகிடுச்சிங்க, பேலன்ஸ் தான் இருக்குது. இந்த ஃப்ளாட் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 4650 ரூபா தாங்க. ஸோ நியர்பைலாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6000 ருபீஸ்க்கு. ஸோ மிஸ் பண்ணாதீங்க, வந்து பாருங்கள் ப்ளாட்டு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ நீங்கள் வெளியூரில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பெஸ்ட்டு இங்கேயே பண்ணிடலாங்க, ஏன்னா உங்களுக்கு வந்து நல்ல டெவலப்டான ஒரு ஏரியா. சிட்டியிலேருந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு கிட்ட தாங்க இது உங்களுக்கு. ஸோ தாம்பரத்துலேருந்து உங்களுக்கு ஒரு 4 கிலோமீட்டருக்குள்ளே தாங்க இருக்கும் இந்த ஏரியாவுக்கு. ஸோ ஆக்சசபிளாக பக்கத்துலேயே உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர்ஸ் உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இருக்குது, பஸ் ஸ்டாண்ட்ஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ்லேருந்து எல்லாமே இருக்குங்க. ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடங்க இது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இல்லை செக்யூர்டான ஒரு ஏரியா தாங்க இந்த ஏரியா. பெருங்கல்தூர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஹை கிளாஸ் பீப்புள்ஸ் வந்து இருக்கிற ஏரியாங்க. ஸோ நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா டெவலப்டான ஏரியாங்க. இப்போ குரோம்பேட் பல்லா வர மாதிரி பெருங்கல்தூரும் நல்ல பெரிய லெவலில் இப்போ டெவலப் ஆகிருக்குங்க. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்சஸ் நல்லா தெரியும், இந்த ஏரியா வந்து எப்படி டெவலப் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. இன்னும் கூட கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகுங்க, ஏன்னா இப்போது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பெரிய ப்ராஜெக்ட்ஸ் ஒன்று போட்டுக்கிறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய தேட்டர்ஸு, மால்ஸ் எல்லாமே வரப்போகுது ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸில். ஸோ அதுக்கு நியர்பை ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது. ஓகே, தேங்க்யூ.